அனைவருக்கும் வணக்கம் இந்திய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து குழந்தைங்களுக்கான ஆசனங்கள் அதாவது குழந்தைங்க இப்போ படிக்கிறாங்க இல்லையா இப்போ வந்து பரீட்சை வந்து வரப்போகுது அதுக்காக முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்குள்ள ஆசனாசு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் முத்திரைகள் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதை வச்சு அவங்க நல்லா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து படிக்க முடியும் நல்லா படித்தாங்க நல்லா வந்து மார்க் வந்து வாங்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆசனாஸ் பார்த்துடலாம் நின்ற நிலையில் கொஞ்சம் ஆசனங்கள் இருக்குது அது பார்த்துடலாம் அப்படி எழுந்துக்கலாம் முதல்ல வந்து விரக்ஷாசனா அதாவது ட்ரீ போஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆசனால் எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப பேசிக் ஆசனா தான் இது மட்டும் பண்ணாலே குழந்தைங்களுக்கு வந்து போதும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் வச்சுட்டு ஒரு கால் வந்து மடக்கி இப்படி வச்சுருங்க வச்சுட்டு ரெண்டு கைகளையும் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செஞ்சிடலாம் இடது கால் அப்படியே மடக்கி வச்சிடலாம் கைகளை மேல் நோக்கி தூக்கி அப்படியே நின்றுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூஞ்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து நான் பத்து வினாடி தான் சொன்னேன் குழந்தைங்களை வந்து முயற்சி பண்ணும்போது வந்து நிறைய நேரம் வந்து நிற்க வச்சிடலாம் இப்போ நம்ம பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் குழந்தைங்க கூடயே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செய்ய வைக்கலாம் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் வந்து ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கவுண்டிங்ஸ் தரலாம் இல்லை நீங்களே சொல்லலாம் நம்ம தான் வந்து குழந்தைங்களை வந்து செய்ய வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேலன்சிங் ஆசனா தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து அவங்களோட மைண்ட் வந்து நடுநிலையில் வந்து இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணுறோம் சப்போஸ் இது வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்ஸ் போட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வால் சப்போர்ட்டில் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து வந்துடலாம் இப்போ நம்ம அடுத்த ஆசனா பார்க்கலாம் அடுத்தது வந்து கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சுட்டு கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே வந்து கைகளை கோத்துக்குறோம் கைகளை கோத்துட்டு இப்படி திருப்பிடுறோம் திருப்பிட்டு கைகளை மேலே மெதுவாக வந்து மேலே தூக்குறோம் கைகள் கைகளை காதை ஒட்டி வரணும் நல்லா வந்து முதுகு தண்டை மேலே தூக்கணும் அதுக்கப்புறம் குதிக்கால வந்து தூக்கு போகிறோம் குதிக்காலை தூக்கிட்டு அப்படியே நேராக வந்து பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் குதிக்காலை கீழே வச்சுட்டு அப்படியே வந்து கைகளை திருப்பிட்டு கீழே அறுக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் குழந்தைங்க இது பண்ணும்போது ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எதிர்க்க வந்து எதாவது ஒரு பொருள் அதாவது அசையாத பொருள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அவங்க நின்றாங்கன்னா ஓரளவுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்துடும் எப்பயுமே இந்த பேலன்சிங் ஆசனா தான் வரும் குழந்தைங்க வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க நீங்க தான் வந்து நம்மளை வந்து எதாவது பொருளை வச்சுட்டு அப்படியே பார்க்க வச்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அப்படியே நின்றுடுவாங்க அப்போ ரொம்ப நேரம் வந்து நிற்கலாம் இப்போ அடுத்தது இப்போ வந்து நம்ம அடி அடிப்பிரதர்ஷனம் மாதிரி சொல்லி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு காலை வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கால் வந்து இப்படி வைக்க போகிறோம் ஆனால் ரெண்டு காலை வந்து நல்லா நேர்கோட்டில் நேராக வந்து நிற்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் அதாவது இவ்வளோ இந்த மாதிரி கேப் அந்த மாதிரி வைக்காமல் இது அப்படியே வந்து வச்சுட்டு நல்லா நேராக இந்த காலுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வைக்க போகிறோம் அப்படியே வந்து நிற்கலாம் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்கல குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கைகளை வந்து பக்கவாட்டில் வந்து இப்படி நீட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகளும் கீழேயும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நேராக வந்து பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இப்போ அப்படியே வந்து என் முன்னாடி இந்த கால் பின்னாடி பின்னாடி இந்த கால் வந்து முன்னாடி வந்து வைக்க போகிறோம் கால் மாற்றி இப்போ எப்படி வந்து ஆசனங்களை வந்து மாற்று ஆசனங்கள் செய்கிறோமோ அந்த மாதிரி காலை வந்து இப்படி மாற்றி வைக்கிறோம் ஒன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும் போது கண்களை திறந்து வச்சுட்டு வந்து இதை பண்ணோம் இந்த ஆசனம் இப்போ இப்படி பண்ணோம் இல்லையோ அந்த வந்து கண்களை திறந்து வச்சிட்டு பண்ணும் இதுவே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல போகணுன்னா அதே மாதிரி காலை வச்சுட்டு கண்களை மூடலாம் கண்களை மூடினோம்னா கொஞ்சம் அவ்வளோவா பேலன்ஸ் கிடைக்காது ஆடை தான் செய்வாங்க ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கள முயற்சி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வச்சுட்டு வந்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்ட் அதுக்கப்புறம் ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு நல்லாவே கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படி உட்காந்துடலாம் ஒரு ஆனத மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இப்போ நம்ம நின்று நிலையில் பண்ணதை வந்து மூணுமே வந்து எப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிள் தான் ஆனால் வந்து அதை நிறைய டைம் வந்து செய்யணும் இப்போ நான் போஸ் பார்த்தோம் இல்லையா அது வந்து ஒரு பத்து வினாடிகள் கொடுத்தோம் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் மாதிரி ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஒரு தடவை மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது ஒரு நாலஞ்சு தடவை வந்து அதே மாதிரி செய்யணும் அதுக்கப்புறம் அந்த தாடாசனமும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கணும் பத்து நின்றோம் நின்றோ அதேமாதிரி ஒரு நிமிஷம் கணக்கில் வச்சலாம் ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாதிரி வச்சலாம் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அது இவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அவளுக்கு அழுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அதேமாதிரி மூணாவது பண்ண வந்து உங்களுக்கு வந்து அந்த நேர் கோட்டில் இருக்கிறதுனால உடம்ப வந்து அவங்க கரெக்டாக நேராக வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நல்லா பேலன்ஸ் பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேலன்சிங் ஆஸ்னாஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோது வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நல்ல மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதில் அந்த ஆஸ்னாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து ப்ரீத்திங்க்கு வந்து வரப்போகிறோம் அதாவது மூச்சு பயிற்சி வரப்போகிறோம் கால்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வச்சுக்கலாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி வஜ்ராசனால் உட்காருவாங்க உட்காரும் உட்காரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இப்போ நம்ம பெரியவங்கனா இருந்தோம்னா நம்ம கால்கள் வந்து இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து இந்த குதிக்கால் மேலே உட்காரத்துக்கு முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லா ஜாலியாகவே அப்படி அழகாக வந்து அவங்க உட்காந்துப்பாங்க சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் விரிச்சிட்டு ஒரு மாதிரி இப்படி உட்காருவாங்க ஒரு டபுள்யூ ஷேப் அந்த மாதிரிலாம் உட்காருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப பலன்களும் ஜாஸ்தி அதனால் இதில் கூட உட்கார வச்சு நம்ம பண்ணலாம் இதில் ஒரு ப்ரீத்திங் மட்டும் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே போட்டு செய்ய வச்சு குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் நாலஞ்சு மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ எப்படியும் நம்ம வந்து ஆசனாலும் வந்து மூணு எடுத்தோம் அதே மாதிரி இப்போ மூச்சு பயிற்சியில் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று எப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கைகள் ரெண்டு வந்து இந்த சுண்டு விரல் ரெண்டு சுண்டு வரலும் இந்த உதட்டுக்கு கீழே உதட்டுக்கு கீழே ரெண்டு மோதிர விரலும் வந்து மேல் உதட்டுக்கு மேலே ரெண்டு ம இந்த நடுவிரல் வந்து மூக்குக்கு இந்த சைடில் வைக்கிறோம் ரெண்டு வந்து ஆள்காட்டி விரலில் இந்த ஐப்ரோஸ் மேலே வைக்கிறோம் ரெண்டு கைகளை கட்டை விரல் வந்து காதை வந்து இப்படி மூடிக்கிறோம் நல்லா நேராக நிம்மந்து உட்காந்துட்டு மார்பு பகுதி நல்லா விரிச்சிடணும் எல்போஸ் நல்லா விரிச்சிடணும் கண்களை மூடிக்கோங்க மூடிட்டு மூச்சு நல்லா இழுக்கணும் இழுக்கும் போது வயிறு நல்லா வெள்ளை வரும் வச்சுட்டு அப்படியே மூச்சு போது இம்னு சொல்லிக்கிட்டே வரணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சுக்கலாம் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கண்களை வந்து மெதுவா திறந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கை வைக்க முடியல பசங்களுக்கு தெரியல அங்கிற மாதிரி இன்னும் ரொம்ப சிம்பிளா ஒண்ணும் இல்லை எல்லா வரலையுமே வந்து மூடிட்டு இந்த கட்டி வரலை மட்டும் திறந்து வச்சு வச்சுட்டு நீட்டி வச்சிட்டு இந்த காதுகளை அப்படி மூடிடணும் மூடிட்டு இப்படி வச்சியும் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் வந்து பண்ணலாம் ரெண்டுமே வந்து நல்லா ரொம்ப பலன்கள் வந்து தெரியும் அதே மாதிரிதான் எண்ணெயில் பண்ணிட்டு மூச்சு உள்ள இழுத்துட்டு வயிறு வந்து வெளில வரும் மூச்சு விடும் போது வயிறு நல்லா உள்ளே போகும் தமிழ் எழுத்து இம்முங்கிறத வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே வரணும் மூச்சு இழுக்கிறதும் மூக்கு வழியாக தான் இழுக்கணும் மூச்சு விடுறதும் வந்து மூக்கு தான் விடணும் வாயை வந்து மூடி வச்சிருக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணோம்னா க குழந்தைங்களுக்கு வந்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பிராமரி பிரணாயமா இது பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காமாயிடும் இப்போ ரொம்ப இந்த சில பிள்ளைங்களாம் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க இல்லை வந்து ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பாங்க ஒரு இடத்துல கூட உட்கார மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து இப்ப வச்சு நம்ம இந்த பிராமரி பிரணயமாக செய்ய வச்சோம்னா அவங்களோட மைண்ட் நல்லா கூலாயிடும் காமாயிடும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது அடுத்தது வந்து முத்ரா பார்த்துடலாம் முத்திரைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான முத்திரைகள் வந்து இருக்குது அது என்னன்னு பார்த்துருவோம் வந்து ஹாக்கினி முத்ரா இது எல்லாம் குழந்தைங்களுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஹாக்கினி முத்ராவில் எல்லா விரலோட நுனியும் இப்படி நல்லா அப்படின்னு டச் பண்ணிக்கிறோம் டச் பண்ணிட்டு இந்த பால் ஷேப்ல வந்து இப்படி வச்சுக்கணும் இப்படி வைக்காம இந்த மாதிரி பால் ஷேப்ல எப்படி அப்போதான் நுனி வந்து போடும் எல்லாத்தோட விரலோட நுனி வந்து இப்படி போடும் பால் ஷேப் மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி வயிற்றுக்கிட்ட வந்து வச்சுட்டு வைக்கலாம் வயிற்றுக்கிட்டையும் வைக்கலாம் இல்ல மாறுவ பகுதிகளையும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் இதில் வச்சுட்டு நீங்கள் உட்கார்றதுனால உட்காந்துட்டு பண்ணலாம் அப்படி இல்லைனா படுத்துட்டு பண்ணலாம் இல்லாட்டி வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பண்ணலாம் டிவி பார்க்கும்போது பண்ணலாம் அதனால இந்த முத்திரைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இதுவாக இருக்கும் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக கண்டிப்பாக வந்து குழந்தைகள் செய்யணும் இப்போ இதில் வந்து ஒரு சில வினாடிகள் இருந்தலாம் வளர்த்திக்கலாம் இது வந்து ஹாக்கினி முத்ரா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பத்ம முத்ரா பண்ண போகிறோம் அதாவது ஒன்றும் இல்லை இப்போ வந்து எப்படி ஒரு பூ வந்து மலர்ந்துருக்கு ஒரு தாமரை வந்து மலர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு இதையும் வந்து இந்த பாம்பு இந்த இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே அது வந்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு இப்படி மலர்ந்த மாதிரி வச்சிட்டு ரெண்டு சுண்டு வரலையும் இப்படி ஒட்டி வைக்க போகிறோம் ரெண்டு இந்த தம் ஃபிங்கர் ஏதாவது கட்டுவரில் வந்து இப்படி வைக்க போகிறோம் நல்லா அப்படி மலர்ந்த மாதிரி வச்சு இப்படி வைக்க போகிறோம் இதில் வந்து அப்படியே வைக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஒரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அவங்களெல்லாம் நல்லா ஜாலியாக வந்து செய்வாங்க ஆனால் அவங்க செய்ய தான் மாட்டாங்க சில பிள்ளைங்க எல்லாமே செஞ்சாங்க சில பிள்ளைங்களை வந்து நம்ம தான் வந்து உட்கார வைக்கணும் பெற்றோர்களும் கூடவே உட்கார்ந்துட்டு அவங்களும் செஞ்சாலுமே நல்லது அவங்க குழந்தைங்கள செய்ய வச்சாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாலுமே வந்து நல்லது இல்லைனா அப்படியே பார்த்து டைம் இல்லைனா அவங்கள பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது இது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஆசனம் மூணு ஆசனங்கள் ஒரு வந்து ப மூச்சு பயிற்சி ரெண்டு வந்து முத்திரைகள் வந்து சொல்லியிருக்கோம் கூடவே சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த உணவுலையும் வந்து நல்லாவே க இது பண்ணலாம் இந்த நட்ஸ் இருக்குல்ல ட்ரை நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்லையா அது வந்து அவங்களுக்கு நிறையவே தரலாம் பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட் அதாவது வந்து அக்ரூட் அதுலேயும் வந்து நம்ம வந்து நிறையவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அது எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க எனர்ஜிட்டிக்காக இருக்கும் போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து படிப்பாங்க இப்போ வந்து அவங்களோட மனசையும் அவங்களோட உடலையுமே வந்து நம்ம நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளோட இந்த இயற்கையெல்லாம் இருக்க பார்த்திங்களா இயற்கையில் அந்த பச்சை பசையில் இருக்கிறது இதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸு இந்த மாதிரி யோகாசனம் அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் பண்ணாலே போதும் அதுக்காக இப்போ நம்ம சில பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி யோகா செய்ய முடியலங்கிற மாதிரினா கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் தான் விளாட வைக்கணும் ஆனால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் விளாட்னால அவங்க வந்து உடல் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்கும் உட்கார மாட்டாங்க அதனால ஒரு இருபது நிமிஷம் மட்டும் பண்ணோம்னா இருபது நிமிஷம் யோகா பண்ணோம்னா என்ன பலன் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் நல்லா ஆகிடும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து நல்லா போகிறதுனால வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அவங்க அழகாக வந்து உட்காந்துட்டு வந்து படிப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அழகாக அவங்களோட இதில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டோம்னா நல்லா படிப்பாங்க சும்மா நம்ம வந்து படி படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம திட்டிட்டு அவங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க பயங்கர வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க மண் அழுத்தத்துக்கு வந்துருவாங்க என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்கிற மாதிரி வந்துருவாங்க அதனால அவங்க மைண்டை எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்து படிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே படிப்பாங்க நிறைய மார்க்கும் வாங்குவாங்க அவங்களுக்கும் பெருமை நமக்கும் பெருமை அதனால் இந்த மாதிரி வந்து கரெக்டாக சீக்வன்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நல்ல படிப்பும் வந்து திறன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆசனங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்